வெல்கம் டு அவர் சேனல் திரு ட்ரீம் கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான பச்சை பயிறு பாயசம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் பச்சை பயிறு, 1 கப் சர்க்கரை, கொஞ்சமாக முந்திரியும் திராட்சையும் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ ஒரு பேனில் சூடானதுக்கு அப்புறமா 1 கப் பச்சை பயிறை வந்து சேர்த்துட்டு அதை நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆக வேண்டியதில்லை, வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வந்து நாம் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை நாம் வந்து குக்கரில் வந்து சேர்த்துடலாம். 1 கப் பச்சை பயிறுக்கு நான் வந்து 2 கப் தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வந்து நாம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுக்கலாம். கேஸ் ஃபுல்லாக போனதுக்கு அப்புறமா நாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ அதுக்கிடையில் நாம் வந்து சர்க்கரை பாகு வந்து ரெடி பண்ணிடலாம். சாரி, பாகு இப்போ தான் வரணும்னு அவசியம் இல்லை. சர்க்கரை வந்து நான் 1.5 கப் சேர்த்துருக்கிறேன், இனிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும்னு. இப்போ 1.5 கப் சர்க்கரை சேர்த்துட்டு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு சர்க்கரை வந்து நல்லா வந்து தண்ணியில் கரையணும், அவ்வளோதான். இப்போ சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நாம் வந்து வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பச்சை பயிரை வந்து நாம் வந்து அந்த சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம். பாருங்கள், நான் சர்க்கரை பாகில் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வர விடுங்க. இப்போ நாம் அதுக்கு வந்து நெய்யில் வந்து முந்திரியையும் திராட்சையும் வறுத்து வந்து எடுத்துடலாம். 2 ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி திராட்சையை நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே வந்து தேங்காயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிர் பாயசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் அந்த பச்சைப்பயிர் பாயசத்தில் 1/2 கப் அளவு பால் வந்து சேர்த்துக்கலாம். பால் சேர்த்தா பாயசம் வந்து இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் கூட வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பால் தான் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் வறுத்த அந்த முந்திரி திராட்சையெல்லாம் இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ஈஸியாக வந்து செய்யக்கூடிய ஒரு பச்சைப்பயிறு பாயசம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.